தவறுதலாக அரசு வேலையில் சேர்த்து விட்டோம் என்று இக்காரணத்தை கூறி பணி நியமனத்தை ரத்து செய்ய முடியாது. உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் அரசு பணி என்பதே பல மக்களின் லட்சிய கனவாக உள்ளது. அப்பணியை பெறுவதற்காக அறிவு சார்ந்த விஷயங்கள், அனுபவம் சார்ந்தவை என பல்வகையில் தங்களது திறமையை வளர்த்து கொண்டு அப்பணிக்காக இரவும் பகலும் காத்திருக்கும் நபர்களின் எண்ணிக்கைதான் கணக்கிலடங்கா. இவ்வகையில் வழங்கப்படும் அரசு பணியானது சமுதாய ரீதியிலான சுழற்சி முறையில் வழங்கப்படுவது வழக்கம். இதன்படி பாலின பாகுபாடு, ஜாதி பிரிவு போன்ற வகையில் ஒதுக்கீடு செய்து இப்பணி வழங்கப்படுகிறது. சில சமயம் இவ்வகை ஒதுக்கீட்டு முறையில் சில குளறுபடிகள் நடந்துவிடுவதுண்டு. இது போன்ற சில வகை தவறான காரணங்களால் தவறான முறையில் அரசு பணிக்கு சில சமயம் நபர்களை தேர்வு செய்துவிடும் நிகழ்வு நடந்துவிடுவதுண்டு. இத்தகைய வகையில் தேர்வு செய்யப்படும் நபர்களும் அதிகாரிகளின் கவனக்குறைவால் நீண்ட ஆண்டுகளுக்கு தங்கள் பணியை தொடர்ந்து விடுவதுண்டு. இத்தகைய வகையில் தவறான முறையில் பணியமர்த்தப்பட்ட ஒரு அரசு அலுவலரை பணியிலிருந்து விடுவிக்க இயலுமா என்பது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழங்கிய ஓர் உத்தரவு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சாலி ஓர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. வழக்கு தொடர்ந்தவர் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர். வழக்கின் சாரம், மேற்படி நபர் தான் ஊராட்சி ஒன்றிய அலுவலக ஓட்டுநராக ஏறத்தாழ 14 ஆண்டுகள் அரசு பணி ஆற்றி வந்த நிலையில் தனது பணி நியமனத்தை திடீரென அதிகாரிகள் ரத்து செய்து உத்தரவிட்டதாக தனது மனுவில் தெரிவித்து அந்நியமன ரத்து ஆணைக்கு தடை விதித்து தனது பணி தொடர வாய்ப்பளிக்க வேண்டும் என்றவாறு மனு செய்திருந்தார். இது சம்பந்தமாக பதிலளித்த அரசு வழக்கறிஞர், மேற்படி நபரின் பணி தற்காலிகமானது என்றும் அவருக்கு வழங்கப்பட்ட பணி அருந்ததியருக்கு வழங்கப்பட வேண்டியது என்றும் அவரை தவறுதலாக அப்பணியில் நியமித்துவிட்டதால் அவரது பணி நியமனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மனுதாரரை பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்துள்ளனர். அவரது பணி தற்காலிகமானது என்றாலும் மேற்படி நபர் அரசு முறைப்படி 14 ஆண்டுகள் இப்பணியை தொடர்ந்து விட்ட நிலையில் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் மாற்று பாலினித்தவருக்கு வழங்கப்பட வேண்டிய பணி தவறுதலாக இவருக்கு வழங்கப்பட்டுவிட்டது என்ற காரணத்தை காட்டி 14 ஆண்டுகள் பணியாற்றிய ஒரு அரசு அலுவலரை பணிநீக்கம் செய்து பலிகடா ஆக்க முடியாது என உத்தரவிட்டார். மேலும் மேற்படி நபர் அப்பணியில் தொடர்வதற்கான வழிவகைகளை உடனே செய்வதுடன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காலத்திற்கான நிவாரணங்களையும் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். சாமானிய மக்களின் சங்கடங்களை போக்குவது சட்டத்துறை என்றால் அது மிகையாகுமோ? தட்சால் யுவர் ஆனர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.